அனைவருக்கும் வணக்கம். அடுத்து பாக்கியராஜ் சார் பேச இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நான் இடைஞ்சலாக இருக்காமல் விரைவாக முடிக்க ஆசைப்பட்றேன். இன்றைக்கி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தவர் நம்முடைய ராஜாமணி சார் அவர்கள் தான். நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். நிச்சயமாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நல்ல கைதிட்டங்கள் என்னமோ தள்ளி எப்போவுமே நம்ம ராஜாமணி சார் மலேசியாவுக்கு போனால் வானொலியில் பேச வச்சு டெக்னீஷியன்ஸை உருவாக்கணும், மலேசியாவிலேருந்து வரணும், மலேசியாவிலேருந்து தயாராகணும் சார், இங்கே நிறைய ஆர்வமாக இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்கன்னு எங்களையெல்லாம் உயிர் எடுத்துருவார். அந்த மாதிரி அவர்களை தயாரித்த பெருமை நம்முடைய ராஜாமணி சார் அவர்களுக்கு உண்டு. அவர் தான் இந்த அளவுக்கு டெக்னீஷியன்ஸை ஆர்டிஸ்டை உருவாக்கி இந்த மாதிரி படம் எடுப்பதற்கு வேறாக இருந்தவர் ராஜாமணி அவர்கள் என்பதற்காக மனமாக நான் பாராட்டி வாழ்கிறேன். அதே போலவே ஆஸ்ட்ரோவிலிருந்து நம்முடைய ஐயா முருகையா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆஸ்ட்ரோ என்பது தமிழகத்தினுடைய கலைஞர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிறுவனமாக அங்கே மலேசியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நான் போய் பல நேரங்களிலே பேசியிருக்கிறேன். நாசர் அவர்கள் போய் பல பட்டறை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இங்கே பார்க்கிற போது இப்போது நான் பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு சொல்கிறேன். நாங்கள் போய் கற்றுக்கொண்டிருக்கிற நிலைமை போய் அவர்கள் இங்கே வந்து கற்றுக்கொண்டு இருக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு இயக்குனர் என்ற முறையில் அந்த மலேசிய படத்துக்காரர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கே வந்து நான் உள்ளே வரும்போது கார் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்னென்னா அவ்வளவு மோட்டார் சைக்கிள். ஆகவே இங்கே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கூடியிருக்கிறோம், அதே போல இந்த பசங்களை பார்ப்பதற்கு மோட்டார் சைக்கிளையும் டூ வீலரில் வந்த பசங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த பசங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இங்கே பேசுகிற போது என்னுடைய அருமை நண்பர் பக்தி சரண் அவர்கள் எனக்கு ஒரு நோட் அனுப்பிச்சிருக்கார். 1960லேருந்து 2012 வரை 80 முழு தமிழ் படங்களில் இருந்து 10 படங்களை தேர்ந்தெடுத்து 2012இல் மலேசியா திரைப்பட விழா தேவி பெரிய தியேட்டரிலே நடந்தது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மலேசியாவிலிருந்து 10 தமிழ் படங்கள் வந்து மலேசியா தமிழ் படங்கள் என்று வெளியே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது. ஆகவே இந்த படத்தில் பார்த்தபோது எல்லா கலைஞர்களும் சரி நடிகர் நடிகர்களும் சரி சிறப்பாக செய்திருந்தார்கள். இங்கே பார்த்த நடன கட்சியை பார்த்தபோது எனக்கு நம்முடைய காதல் கந்தாஸ் அவர்கள் இருக்காரு. அவை எனக்கு என்ன வயசு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வயசு 81. இந்த நடனங்களை எல்லாம் பார்த்தபோது எனக்கு வயசு 18 ஆயிடுச்சு. அவரோட சேர்ந்து நடனம் ஆடலாமா என்கிற துணிவு எனக்கு வருகிறது. அந்த வேகம் 83 வயசுக்காரனுக்கே அந்த பரபரப்பும் இளமையும் துடிப்பும் வருகிறது என்றால் இந்த பசங்களை படத்தை பார்க்க போகிற பசங்களை தேட்டரில் என்ன செய்வாங்க? அந்த அளவுக்கு அந்த நடனங்களும் அந்த அமைப்புகளும் இருக்கிறது. அதற்காக அந்த குழுவை நான் மனமாற பாராட்டுகிறேன். என்னுடைய பழக்கம் குழுவினுடைய பெயர்களை படித்துவிட்டு போவதுதான் என்னுடைய பழக்கம். அதனை மட்டும் படித்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். இங்கே வந்திருக்கிற ராஜாமணி சார், முருகையா அவர்கள், தினேஷ்குமார் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் மலேசியக்காரர், விமலா பெருமாள் ரைட்டர் டைரக்டர் மலேசியா. அவங்க இங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க. அவருடைய தகப்பனார் பெருமாள் ராஜு இந்தியர். கைதிட்டுக்கலாம் எழுத்து. அவருடைய மனைவி லீம் ஜியூ எட் அவர்கள் சீனக்காரர்கள். நல்ல கைதிட்டுங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்டரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்காகவே கைதிட்டு. அவருடைய சொந்த ஊர் சேலம். இன்னைக்கு என்னமோ ராஜாமணி சாருக்கு சேலமே சேலத்துக்காரங்க படம் எடுத்துட்டு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு சேலத்துக்காரர் வந்திருக்காரு. இல்லை, இந்த உலகம் ஒற்றுமையாக நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்காக இதையெல்லாம் சொல்ல ஆசைப்படுறாங்க. அதே போல விவேக் பெருமாளும் நம்முடைய கதாநாயகனும் கணவன் மனைவி அப்படின்ற செய்தி வித்தியாசமா இருந்தது. அந்த பொண்ணு சங்கீதா, எங்க ஹீரோயின்கள்லாம் இப்படி தமிழ்ல பேச மாட்டேங்கிறாங்க. கைதட்டுகளை மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற ஒரு ஹீரோயின் என்ன அழகான தமிழ்ல பேசுறாங்க. அந்த சங்கீதா அடித்த சைட் இருக்க அந்த பையன் கீழே விழுந்துட போகிறான்னு பயந்துட்டு தான் அவங்க டைரக்டராக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனை அந்த பொண்ணுட்டு போய் மாட்டாமல் கரெக்டாக பிடிச்சிட்டு டைரக்டராக இருந்து கொண்டாந்துட்டாங்க அந்த பையனை. அதே போல் விவேக் மெர்வின் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்தியாவை சேர்ந்தவங்க. அதுபோல் லைரிக்ஸ் ரைட்டரே ஏகப்பட்ட பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. பிரகாஷ் பிரான்சிஸ் இந்தியா, அந்தோனி தாசா இந்தியா, தினேஷ் குமார் மலேசியா, பாலன் காஷ்மீர் மலேசியா, கு கார்த்திக் இந்திரா இந்தியா, ஏடிகே ஸ்ரீலங்கா, தினேஷ் குமார் மலேசியா, கோ சீஷா இந்தியா. இந்தியாவும் மலேசியாவும் கலந்த படம். இது வந்து மலேசிய படம் சொன்னாங்க, இல்லை மலேசியா தமிழ் படம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவ்வளவு டெக்னீஷியன்ஸும் தமிழில் இருந்திருக்கிறாங்க. அதே போல் லீம் ஜி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ரெமணி பெருமாள் லைன் ப்ரொடியூசர், பி. சிதம்பரம் சினிமாட்டோகிராஃபர், அவருக்கு அவருடைய சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். நீங்களும் சேர்ந்து ஒரு தடவை நல்ல ஃபோட்டோகிராஃபி கண்ணி குளிர எடுத்திருக்காரு. அதே போல் ஆனந்த் எடிட்டர், அவர் இந்தியா, முருகன் பினோ ப்ரொடக்ஷன் டிசைனர், ஷான் ஆர்ட் டைரக்டர் மலேசியா, வினேஷ் சிங்கம் அட்வைசர் மலேசியா, சங்கீதா கிருஷ்ணசாமி ஹீரோயின் மலேசியா, சீலன் மனோகரன் ஆக்டர் மலேசியா, விஜயா எமர்ஜென்சி காசிம் பிரசிடென்ட் மலேசியா, காதல் கந்தாசன் மாஸ்டர் ஜிரியோகிராஃபி டான்ஸ் மாஸ்டர் இந்தியா, சிவகுமார் சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் இன்ஜினியர் இந்தியா. அதே போல் இந்த குழுவில் இருக்கிறவர்கள் நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் மலேசியாவையும் இந்தியாவையும் தமிழையும் கலந்து செய்திருப்பதனால் இந்த மலேசியா தமிழ் படம் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒற்றுமை எல்லாவற்றிலையும் வர வேண்டும். ஒரே உலகம் ஒரே மனிதன் இனம் என்று வருகிற ஒற்றுமை எதிரே வரும் என்றால் அது கலையிலே தான் வரும். உலகம் ஒருமைப்பாட்டுக்கு காலெடுத்து வைக்க வேண்டுமானால் அது கலையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த கலையினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். மலேசியக்காரர்களும் நம்முடைய தமிழர்களும் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் உலக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான படம் என்பதை இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உலக ஒற்றுமை வர வேண்டுமானால் அது கலையாலே தான் வர முடியும். அந்த படத்தில் நம்முடைய கரகாட்டத்தையும் மயிலாட்டத்தையும் ஒயிலாட்டத்தையும் பார்க்கிற போது நம்முடைய கலாச்சாரம் அங்கே போயிருக்கிறது. நாசர் அவர்கள் சொன்னார்கள், அந்த கலாச்சாரம் இங்கே வர வேண்டும். அது மொத்தம் நாம் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு உலகத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் மனித இனம் என்பது உருவாக வேண்டுமானால் இது போன்ற ஒற்றுமையான மனித வாழ்க்கை வருமானால் நிச்சயமாக கலையின் மூலமாக ஒரே உலகம் ஒரே மனித இனம் என்பதை கொண்டு வர முடியும் என்பதை இந்த விழாவிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த ஒற்றுமை உலகம் முழுதும் வந்து ஒரே உலகமும் ஒரே மனித இனமும் உருவாகி நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த கலவரங்கள் தீவிரவாதம் எல்லாம் போய் இந்த நம்மளுக்கு இந்த படத்துக்கு பேரே இந்த 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 வெடிகுண்டு பசங்களை வச்சிருக்கிறாங்க. படத்துக்கு பேரே வெடிகுண்டு பசங்க. இந்த வெடிகுண்டு பசங்களுடைய இசை வெளியீட்டு விழாவில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மனித ஒற்றுமையை கலையின் மூலமாக கொண்டு வந்தால் எங்கும் குண்டு பிடிக்காது, எங்கும் தீவிரம் வராது, மனித நேயம் வளரும் 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த இரு நாட்டு கலைஞர்களையும் அத்தனைகளுடைய சார்பிலையும் மனமாற பாராட்டுகிறேன். நம்ம இந்த படத்தை வாங்கியிருக்கிற ஜனனி பழனி அவர்கள், ஜனனி பாலு அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அதுக்காக ஒரு தடவை அவருக்கு நல்ல கைதட்டல். அவருக்கு பக்கபலமா இவ்வளவு பத்திரிகையாளர்கள் இவ்வளவு ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஜவஹரும் பிஆர்ஓ விஜயம் அவர்களையும் உங்கள் மலேசியாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ரொம்ப தொடர்பில் இருக்கிற ஒருவர் இருக்காருங்க. அவர் வந்து உலக நேசங்கிற படத்தை எடுக்கிற மணி அவர்கள் நிறுங்க. நான் மலேசியா போனால் அங்கே ஃபோட்டோ வரும், இங்கேருந்து போனால் அங்கே ஃபோட்டோ வரும். அந்த மாதிரி மலேசியாவுக்கும் இந்த தமிழகத்துக்கும் தொடர்பில் இருக்கிறவர் அவர். அப்படி பத்திரிகையாளர்கள் எங்கள் பிறகுள்ள அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. ஆகவே இவ்வளவு பேருடைய முயற்சியும் தொடர்ந்து பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு தான் அவர்களுக்கு நாம் செய்கிற நன்றி என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்கிறேன். நீங்களும் என்னுடைய வார்த்தையை மதித்து கைதட்டி அவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் வெற்றி படத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எண்ணியது எண்ணியாங்கு எய்திவர் எண்ணியர் திண்ணியராக பெற்ற வள்ளுவனின் குரலை சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க.